சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயே சர்வ விக்னோப சுபாசாந்தே. ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவாய வித்மகி ருத்ர ரூபாய தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் கார்த்திகேயாய வித்மகி சக்திஹஸ்தாய தீமகி தன்னஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருசுக்ர சனிச்ச ராகவே கேதவே நம. ராஜோ டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் ஒரு புதிய தலைப்புக்குள் செல்லலாம். பொதுவாகவே இன்றைக்கு மக்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றதாக இருக்கிறது என்று பார்த்தால் பணம், பொருளாதாரம். பணவரவு பொருளாதாரம் என்பது எல்லோருக்கும் ஓரளவுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதாலேயே வாழ்க்கையை நடத்த முடிகிறது. ஆனாலும் பல பேருக்கும் பற்றாக்குறை வாழ்க்கையே வாழ்கிறார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்பதற்கு என்பதேற்றாற்போல் பணவரவும் பொருளாதாரமும் ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் எப்படி இருந்தால் சிறப்பை தரும். சரி, அது சிறப்பாக இருந்தால்தான் எல்லாரும் சிறப்பாக அமைந்து விடுமே. அப்படி இல்லாதவர்களும் மேன்மையை பெறுவது எப்படி, அதற்கான ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் என்ன, அந்த ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது அது எப்பொழுது வெற்றியை தரும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், பல பேர் பலவிதமான பரிகாரங்களை சொன்னாலும் சிலருக்கு நடக்கிறது, பலருக்கு நடப்பதில்லை. என்ன காரணம்? இதை பற்றியெல்லாம் இன்றைய தினம் அலசி ஆராய்ந்து எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில், எல்லோருக்கும் பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டும் என்பதை ஒரு நட்பாசையில், சிறந்த பலன்களையும் ஒரு நல்ல சரியான பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் முன்னேற்றமாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேன்மையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பெறுவது எப்படி? பொதுவாக ஜனநாயக ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம், நான்காம் இடமான வண்டி வாகனம், சொந்தமான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, ஐந்தாம் இடமான ஆபரண சேர்க்கைகள், நல்ல உடை உடுத்துதல், மகிழ்ச்சிகரமான மனநிலை. அதேபோல் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம், லாபத்தை தரக்கூடிய பதினோராம் இடம் ஆகியவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து எந்த தசாபுத்தியில் எந்த கிரகத்தின் பலனை பெற்று எந்த நேரத்திலே வெற்றிகரமாக வாழ முடியும். சிலருக்கு பிறந்ததிலிருந்து கடைசி நாள் வரை வெற்றிகரமாக பொருளாதார ரீதியாக மேன்மையாக இருப்பார்கள். சிலருக்கு அவ்வப்பொழுது வந்து போகும். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் பணமும் செல்வாக்குமோடு வாழ்வார்கள். சரி, இது ஜாதக ரீதியாக உள்ளது. ஜாதகத்திலேயே சரியான பலன் இல்லாதவர்கள் எப்படி தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வது, இது முடியுமா? நிச்சயமாக முடியும். அதற்காக 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர் ஒரே நாளில் கோடி சரணாகலாம் ஆக முடியாது. அப்படி யாராவது பரிகாரம் செய்கிறான், 10,000 கொடு, 20,000 கொடு என்று கேட்டால் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இன்றைய காலகட்டத்திலே பணம் எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் பொய்யும் பித்தலாட்டமும் நிறைய இருக்கிறது. எனவே நான் சொல்லுகின்ற எளிய பரிகாரங்களை செய்து கொண்டு குறிப்பிட்ட காலகட்டத்திலே உங்களுடைய ஜோதிட ரீதியான தசாபுத்திகளை மேன்மை அடையலாம். தற்போது இருக்கும் நிலையில் இருந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை அமையலாம். எல்லோருக்கும் சொந்த வீடு, சொந்தமான வாகனங்கள், பைக், கார் போன்றவைகள் எல்லாம் ஒரு கனவாகவே இருக்கும். ஆனாலும் அதை நினைவாக நிஜத்தில் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முடியும். ஜோதிடத்தில் அதற்கான பல பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் தனிப்பட்ட ஒருவரின் ஜாதகத்தை எடுத்து நான் முன் சொன்னது போல் எல்லா கிரக நிலைகளையும் ஆய்ந்து அறிந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று தனித்தனியாக சொல்ல முடியும். அப்படி செய்யும்போது
100% நல்ல முன்னேற்றத்தை தரும். ஆனாலும் இது பொதுவாக எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காகவும், பொதுவாகவே எல்லோருக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பொது பலனாக பொதுநல எண்ணத்தோடு பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது. அவற்றை தொடர்ந்து செய்து வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். சிலருக்கு இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக 9 வாரங்களிலோ அல்லது 9 மாதங்களிலேயோ பலனை பெறுவார்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சரியான கிரக அமைப்புகள் இல்லை என்றால் காலதாமதம் நிச்சயமாக ஏற்படும். அதற்காக வருத்தப்பட வேண்டாம், தொடர்ந்து இதை செய்து வாருங்கள். அப்படி செய்து வருவதன் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றமும், சொந்த வீடு, வண்டி வாகனங்கள், தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். அதற்கான முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது லக்னம் மற்றும் லக்னாதிபதி. லக்னம் லக்னாதிபதி 6-8-12 மறையாமலும் கிரகங்களிலே ராகு, கேது, சனி போன்றவற்றோடு சேர்ந்து இல்லாமலும் பகை கிரகத்தின் பார்வை இல்லாமலும் இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்துவிடும். அப்படி இல்லாதவர்களுக்கும் அமைப்பதற்கான காரணங்களை, அதற்கான காரணிகளையும், நாம் செய்து கொள்ள வேண்டிய எளிமையான பரிகாரங்களையும் இங்கே சொல்ல போகிறோம். பரிகாரங்கள் என்பது பல வகைகள் உண்டு. ஒன்று, கோயில்களுக்கு செல்வது, அங்கு உள்ள தெய்வங்களுக்கு நம்மால் இயன்ற கைங்காரியங்கள், புஷ்பங்கள் வாங்கி தருவது, வில்வம் வாங்கி தருவது, துளசி தருவது, அல்லது அபிஷேக ஆராதனைகளுக்கு பொருளுதவி செய்வது, இப்படி வகையான வகைகள் உண்டு. இரண்டாவது, வசதி வாய்ப்புள்ளவர்கள் யாகங்கள் செய்கிறார்கள். செய்யலாம், தவறொன்றும் இல்லை. எல்லா யாகங்களும் பணம் தருமா? அது யாருக்கு தரும் என்பதை அதற்குண்டான உண்மையான வேத விற்பனர்களை கொண்டு ஆய்ந்து அதை செய்வதன் மூலமும் பயன்பெறலாம். அதற்கு எல்லாவற்றையும் விட மிக சிறந்த ஒரு யாகம் இருக்கிறது. அந்த யாகத்தை பற்றி கடைசியில் சொல்கிறேன். யாகம் என்றால் என்ன? நெருப்பை மூட்டி அந்த நெருப்பை அக்னியாக வைத்து அந்த அக்னியின் மூலமாக நம் இஷ்ட தெய்வங்களை நமக்கு வேண்டியவற்றை கேட்டு அவர்களுக்கு அவிர்பாவமாக தருவதன் மூலமாக அதை நாம் பெறுவலாம். இதற்கு விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்க முடியும். ஆனாலும் அவற்றையெல்லாம் செய்வதை விடவும் யாரிடமும் போய் 10,000, 20,000, 50,000 என்று கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். நானே பரிகாரம் செய்கிறேன், நானே கோயிலுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் செய்து வைக்கிறேன், நானே உங்களோடு வருகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். எல்லாம் செய்து பார்த்தாகிவிட்டது, ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆமாம், போலிகள் எது, உண்மை எது என்று நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கலியுகத்திலே உண்மை ஒளிந்துதான் இருக்கும், பொய்கள் தான் எங்கும் நிறைந்திருக்கும். எனவே அதில் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இப்போது பொருளாதார ரீதியான வெற்றியை பெற்று லட்சாதிபதிகளாகவோ கோடீஸ்வரர்களாகவோ மேன்மையாக வாழ்வதற்கான சிறந்த பரிகாரங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லப்போகிறோம். நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இலவசமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு இலவசமாக பதில் தருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு. சரி, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவது எப்படி? உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த கிரகம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்ன தசாபுத்தி வேண்டுமானாலும் நடக்கட்டும், இப்பொழுது எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லப்போகிற இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதலில் பெண்களுக்கு, குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு, திருமணமான ஆண் பெண் இருவரும் இதை சேர்ந்து செய்ய வேண்டும், இல்லை என்றால் தனித்தனியாகவாவது செய்ய வேண்டும், ஆனால் இருவரும் செய்ய வேண்டும். உங்களுடைய லக்னம் எதுவென்று பாருங்கள், அதற்கான கிழமை என்னவென்று பாருங்கள். அந்த கிழமைகளிலே பழமையான சிவன் கோயிலிலோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சென்று உங்களால் முடிந்த கைங்காரியத்தை செய்து வாருங்கள். அதே போல் அந்த கிழமைகளில் ஒரு 3 பேருக்கு
வயிறார நீங்கள் உண்ணுகின்ற உணவை அவர்களுக்கு தானமாக தர வேண்டும். நீங்கள் வீட்டில் எப்படி சமைக்கிறீர்களோ, என்ன உணவு உண்ணுவீர்களோ அதை தர வேண்டும். ஏதோ ஒன்றை கடையில் வாங்கினோம், ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டோம் என்பதல்லாமல் உண்பவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து மனதால் அவர்கள் வாழ்த்துவார்கள். அவர்கள் யார் என்றும் உங்களுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் யார் என்றும் அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆன்மா மகிழ்ச்சி வரும் பொழுது அந்த ஆன்மாவின் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதன் மூலம் நம் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த கர்மாக்கள் குறையும் போது தடைகள் நீங்கும். நான் முன்பு சொன்னது போல் யாகங்கள் செய்வது என்று சொன்னோம். இருப்பதிலே மிக சிறந்த யாகம் ஒரு வேள்வி. எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேள்வி எது? மனிதனின் வயிறு தான். இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 கோடி பேர் அரை வயிறும் கால் வயிறுமாகவே காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வயிற்றுக்கு நீங்கள் உணவு தரும் பொழுது நிச்சயமாய் அந்த வேள்வி தீ கொஞ்சம் அடங்கும். அது மீண்டும் அடுத்த வேளை வேள்வி தீ உயரதான் செய்யும். எனவே உங்களால் முடிந்தது குறைந்தபட்சம் அந்த குறிப்பிட்ட லக்ன தினத்தில் 3 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டை சுத்தம் செய்து காலையில் 6 மணி முதல் 7 மணி முதல் மாலையில் விளக்கு வைக்கின்ற நேரம் என்று சொல்லக்கூடிய சூரிய மறைகொண்டு கூடிய ஒரு நேரத்தில் விளக்கேற்றி வைத்து ஒரு 15 நிமிடம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி உங்களுடைய கோரிக்கைகளை அவர்களிடம் சொல்லி வாருங்கள். அதேபோல் ஆண்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு 3 பேருக்கு உணவு தானமாக வழங்க வேண்டும். நீங்கள் உண்கின்ற உணவை தானமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். இரண்டாவது, குடும்பத்தினரோடு வாரத்திற்கு 1 முறையாவது கோவில்களுக்கு சென்று வர வேண்டும். எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போகலாம், உங்களுக்கு எங்கே சௌரியமோ அங்கேயே போய் சென்று வாருங்கள். எல்லா இடத்திலும் இருப்பது இறைவனை, வீட்டிலும் இறைவன் தான் இருக்கிறான். இருப்பினும் கோயில்களில் சில சிறப்புகள் உள்ளது, அதை பற்றி இன்னொரு நாளில் விரிவாக விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல அன்னதானம், அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் கர்மாக்கள் கரையும், தடைகள் நீங்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். இரண்டாவதாக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு 3 முறை உட்பிரகாரம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர வேண்டும். அதன் பிறகு குறைந்தபட்சம் 15 லிருந்து 30 நிமிடங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்கள் சிந்தனையை இறைவன் மீதும் உங்களுடைய கஷ்டங்களின் மீதும் செலுத்துங்கள். ஏனென்றால் அதையெல்லாம் மறந்துவிட்டு வாழ முடியாது. ஆனால் அங்கே நினைத்து நீங்கள் அதை வருத்தப்படும் போது நிச்சயமாய் இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, பெண்கள் சிறு குழந்தைகளுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் துணி எடுத்து தருவதோ அல்லது உணவளிப்பதையோ செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு சத்தான பழங்களை தானமாக தர வேண்டும். இந்த சத்தான பழங்களை தருவதன் மூலம் வயதானவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தரும். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை நிச்சயம் தரும். எப்பொழுது தரும் என்பது உங்கள் ஜனநாயக ஜாதகத்தின் பலனை பொறுத்தது, ஆனால் நிச்சயமாக பலன் தரும். முன்பு சொன்னது போல் தொடர்ந்து வாரத்திற்கு 1 நாளோ அல்லது வாரத்தில் 3 நாட்களோ குறைந்தபட்சம் ஒரு 3 பேருக்காவது நீங்கள் உண்பது போன்ற உணவையே தானமாக தர வேண்டும். வாரத்தில் 1 நாள் யாராவது ஒருவருக்கு, உடை இல்லாதவர்களுக்கு உடையை வழங்க வேண்டும். மூன்றாவதாக, வாரத்திற்கு 1 முறை குடும்பத்தினரோடும் வாரத்திற்கு 3 முறை உங்களுக்கு விருப்பமான கோவில்களுக்கு சென்று ஒரு 30 நிமிடம் செலவு செய்வதன் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் ஏற்றமும் தரும். இதற்கு என்ன காரணம்? ஜோதிட ரீதியான விளக்கத்தை தருகிறேன். ஆடை ஆபரணங்களை தானமாக தருவதன் மூலம் சுக்கிரனின் பலத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். சுக்கிரனின் பலத்தை உயர்த்தி கொள்வதன் மூலமாக ஆடம்பரமான வாழ்க்கை, வண்டி வாகனங்கள் பெறுவது, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, சந்தோஷமாக கணவன் மனைவி கூட இடையே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை,
ஆகியவை எல்லாம் அமையும். வயதானவர்களுக்கு சத்தான பழங்களை தருவதன் மூலமாக ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனைகளில் இருந்து மீள முடியும். காரணம், வயதானவர்கள் சனீஸ்வரனின் முழுமையான ஆசீர்வாதம் பெற்றவர்கள். எனவே வயதானவர்களுக்கு பழங்களை தருவதன் மூலம் சனீஸ்வர பகவானும் மற்றும் ராகு கேதுவின் தாக்கத்தில் இருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, அன்னதானம். இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு உணவு மட்டுமே. இது எதை கொடுத்தாலும் மனம் நிறைவடைவாது. எனவே பசிக்கின்ற வயிற்றுக்கு புசிப்பதற்கு உணவு தருவீர்களே ஆனால் நவகிரகங்களும் உங்களை வாழ்த்தும், தடைகளை எல்லாம் நீக்கும், படிப்படியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் வரும். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். 9 வாரங்களிலோ அல்லது 9 மாதங்களிலோ தசாபுத்திக்கு சரியில்லாதவர்கள், கடன் பிரச்சனையால் அல்லல் படிப்பவர்கள் சற்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சில வருடங்களிலே தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான முன்னேற்றமான எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறோம். நம்பிக்கையோடு, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செயல்படுங்கள். வெற்றிகரமான வாழ்க்கை அமைய எங்களின் அன்பான வாழ்த்துக்களும் ஆசிகளும். நன்றி, வணக்கம்.